2013 நவம்பர் 5ல இந்தியா செவ்வாய் கிரகத்துக்கு மங்கல்யான் அப்படிங்கற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்ட அனுப்புனது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது இஸ்ரோ மங்கல்யான் ஸ்பேஸ் கிராஃப்ட்ட வெறும் 6 மாதங்கள் ஆய்வு செய்யும் வகையில தான் வடிவமைச்சாங்களாம். ஆனா இப்போ வரைக்குமே மங்கல்யான் எந்த ஒரு தடங்களும் இல்லாம பூமிக்கு தகவல்களை அனுப்பிக்கிட்டு இருக்கான். அதாவது மங்கல்யானோட விண்வெளி பயணத்திற்கு ஆன செலவு பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு 6.9 ரூபாய் அப்படினு சொல்றாங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா மங்கல்யான் பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு கிட்டத்தட்ட 650 மில்லியன் கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருக்கான். மங்கல்யான் ப்ராஜெக்ட் மொத்த செலவு மதிப்பு பாத்தீங்கன்னா இந்திய மதிப்புல 450 கோடி அப்படினு சொல்றாங்க. டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் மற்றும் மொத்த செலவு மதிப்பை பொறுத்து ஒரு கிலோமீட்டருக்கான செலவு மதிப்பை சொல்லிருக்காங்க. இதே காலகட்டத்துல அமெரிக்காவும் செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பியிருக்காங்களாம். இந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட மொத்த செலவு மதிப்பு பாத்தீங்கன்னா 5000 கோடி அப்படினு சொல்றாங்க. இந்தியா மங்கல்யான் ஸ்பேஸ் கிராஃப்ட ரெடி பண்ண எடுத்துக்கிட்ட காலம் பாத்தீங்கன்னா 15 மாதங்கள் அப்படினு சொல்றாங்க. அதுவே அமெரிக்காவோட ஸ்பேஸ் கிராஃப்ட் ரெடி பண்ண எடுத்துக்கிட்ட காலம் 5 ஆண்டுகளாம். இந்தியா அனுப்பின மங்கல்யான் ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் செவ்வாய் கிரகத்தோட போட்டோஸ் மற்றும் அதனுடைய நில அமைப்புகள் பற்றி பூமிக்கு முதலில் தகவல் அனுப்பிச்சாம்.